ஸ்கூல்ல இருந்து வந்த பைய ஒழுங்கா எடுத்து வைக்கிறது இல்ல. என்ன பொண்ணு இவ? அம்மா, ஜாங்கிரி சூப்பர்மா. ஸ்கூல்ல இருந்து வந்து கை கால் எதுவும் கழுவாம சமையல் உள்ள போய் ரெடி ஓட்டியா? சரியான தீனி பண்டாரம். ரியலி? கோயி பாத் நீ. ஏ, நல்ல புடவடி. சோ வாட்? ஏதாவது கேட்டா கோயி பாத் நீ, வேற ஏதாவது கேட்டா சோ வாட் அலட்சியமா தோள குடுக்குறது. எங்கடி கத்துக்கறீங்க இதெல்லாம்? டெல்லி, தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, யூ நோ தி ஸ்கூல். போதும் போதும். எங்கடி இவள காணோம்? யாரு? உங்க அக்கா. நீ ரொம்ப மக்குமா. ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணு ஈவினிங் 6 மணிக்கு காணோன்னு யாரா தேடுவாங்களா? அதுவும் இந்த டெல்லியில. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல, சும்மா கார்ட்டூன் நெட்வொர்க் பாத்துட்டு இருக்கு. நியூஸ் சேனல் பார்த்தாலே உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன சத்தம்? ஏ அம்மா, டென்ஷன் பண்ற பிரியா? போ, கை கால கழுவி விட்டு யூனிஃபார்ம் மாத்திக்க. ஐயோ, இந்த உலகத்துல ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க ரொம்ப பாவம் போல இருக்கே. ஏ, எங்கடி ராஜியை காணும்? உப்பு புடி மிளகா வாங்குறதுக்காக மளிகை கடை அமைச்சிருக்கியா? ஆமா, உங்க பொண்ணு அப்படியே நான் சொன்ன உடனே மார்க்கெட்டுக்கும் கடைக்கும் போயிட கிட போறா. நானே அவளை காணும்னு கவலைப்பட்டு இருக்கிறேன். என்னடி குண்டை தூக்கி போடுற? இன்னும் அவன் வரலையா? காலேஜ் 4 மணிக்கே முடிஞ்சிருக்குமே, இப்ப மணி 6 ஆகுதே. என்னதான் கரோல் பாக்ல டிராபிக் ஜாம்னா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. Why she hasn't come still? அதாங்க எனக்கும் புரியல. அப்போ தனோ இப்படிதான் லேட்டா வராளா? அது வந்து என்ன வந்து போய் நிழுக்கிற? அப்ப தினம் ரொட்டீனா இப்படிதான் நடக்குதா? இன்டிசிப்ளின், அட்ராஷியஸ், இன்கரேஜபிள். போ, அவ ஃப்ரெண்ட் சங்கீதா ஃபோன் பண்ணி எங்க சுத்திட்டு இருக்கான்னு கேளு. சரிங்க. சங்கீதா, நான் ராஜியோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்க ஆண்டி. இருக்காளா அங்க ராஜி? அவ காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே வீட்டு கிளம்பிட்டாளே. அப்படியா? இன்னும் வரலையாவ? ரிலாக்ஸ் ஆண்டி, எங்க போயிருக்க போறா? அவளுக்கு என்ன, நோ பாய் ஃப்ரெண்ட், நோ லவ், வந்துருவா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கரெக்டா டைம்க்கு வந்துருவேன். ஓகே ஓகே மா, சீக்கிரம் வந்துரு நீ. ஓகே ஆண்டி, பாய். அவளை சொல்லக்கூடாது, ஒன்ன சொல்லணும். உன் வளர்ப்பு சரியில்லை, இல்லனா காலையில இருந்து வீட்டு கிளம்பின பொண்ணு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம வெளியில சுத்திக்கிட்டு இருப்பாளா? எங்க போய் தொலைஞ்சிருப்பா?
பயந்துட்டேன். கியா கியா आपको देखकर मैं डर गई. मैं भी. टाइम देखो, बंद करने का हो गया है. लाइब्रेरी बंद करनी है, जाओ. हड़े पावी, அதுக்குள்ள உனக்கு மணி ஆறாயிடுச்சா? இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போற? நான் படிக்க நினைச்சத இன்னும் முடிக்கலையடா. கொஞ்சம் மனசு வைய, நானும் பொழைச்சு போவேன்ல. கியா தும் பக் பக் கத்தி ஜா ரஹியோ. முண்டோ முண்டோ முண்டோ, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எவன்டா லைப்ரரியில வேலை போட்டு கொடுத்தது? படிக்கிறவங்க மனசு தெரியாது படுபாவி. தின் ஹராம் கர்னே கே லியே ஆ ஜாதே ஹேன், சலோ யஹான் சே. ஜி ஜி. கியா, can I take these books? Nahi nahi, udhar rakho, time nahi hai. பழைய தமிழ் சினிமா Why grumbling? क्यों, क्या हो गया? ये ஓகே, பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு அசால்ட்டா பேசுற அவ. இவ இஷ்டத்துக்கு வெளியில போவாளா வருவாளா நம்ம எதுவுமே கேட்க கூடாதான். அரே, நான் எங்கமா அப்படி சொன்னேன்? சரி, காலேஜ்ல இருந்து நேரா லைப்ரரிக்கு தான் போனேன். படிச்சிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல, லேட் ஆயிடுச்சு. பஸ் எந்த லைப்ரரிக்குமா போயிருந்த? நம்ம டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு தான்ப்பா. மத்தியானமே கிளாஸ் பங்க் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே ரெண்டு பத்திரிக்கை ஒரு போயட்ரி புக் தான் படிக்க முடிஞ்சது. ராபின் சர்மாவோட லேட்டஸ்ட் புக்க கையில எடுத்தனா பாழா போன 6 மணி. அடடடடா, அந்த லைப்ரரி வேல சரியான கடுவம் பூனையாச்சுமா. 6 மணி ஆச்சுனா உடனே கடைய கட்டிடுவானே. ஐ நோ. ஏமா, பேசாம நீ புக்க வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கலாம் இல்ல? கேட்டனே புதுசெல்லாம் வீட்டுக்கு தர முடியாதுன்னுட்டான். இட்ஸ் ரியலி அப்செட்டிங், யூ நோ. ரியலி? பட் டோன்ட் வரிடா, அதே புக் சீப் எடிஷனா கரோல் பாக்ல 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. நான் உனக்கு வாங்கி தரேன். ரியலி? சோ ஸ்வீட். அவ புத்தகத்தை பத்தி பேசணும்னா அப்படியே உருகிடுவேங்களே. சும்மா இரு சாரதா. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் அவ கெட்டு குடிச்சவர போயிட்டு இருக்கா. போடி போடி, கழுதைக்கு தெரியுமா? வேணா, எனக்கு எந்த வாசனையும் தெரிய வேணாம். அவங்க எல்லாம் 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. உங்க சீமந்த புத்திரிய புடவையை கட்டிட்டு ரெடி ஆக சொல்லுங்க. அப்புறம் கற்பூர வாசனையை பத்தி இது கூட நான் சொல்றது கேட்காது. யார் வராங்கப்பா? மாப்பிள. உன்ன பொண்ணு பாக்கறதுக்காக சென்னையில இருந்து வராங்களா? ஆமா, போய் குளிச்சிட்டு நல்ல புடவையா கட்டிக்கோ. என்னமா உளற? ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஏய், முதல்ல அவன்னா இப்படி ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் பேசுறது நிறுத்து. வரவங்க உனக்கு தமிழே தெரியாதுன்னு நினைச்சு போறாங்க. அம்மா சொல்றது சரிதானம்மா. வர பையன் தமிழ் தெரியாத பொண்ணோட எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு பயப்படக்கூடாது இல்ல? அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? நேரம் வந்தா யாருமா மாத்த முடியும்? ஆண்டி. ஹாய் சங்கீதா. என்ன அப்படி கருத்து போயிட்டியா? சென்னை எப்படியாவது உன் புருஷனுக்கு மஸ்கா போட்டு ஒரு மொபைல் போன் வாங்கிடு. டெய்லி ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours பேசுவோமே. ஐயே, என்னடி இது? ஏதாவது ப்ளோ ட்ரை பண்ணிருக்கலாம்ல. என்னடி இன்னும் மச மசன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிட்டு இருக்குது. அவளை கொஞ்சம் நல்ல புடவையா கட்டிட்டு மூஞ்சில பவுடர் போட்டு வர சொல்லு. என்ன வழி வந்து நிக்க போறா? இப்பதான் நீ அழகா இருக்க. Thank you.
சார், எந்த காலேஜ்ல ப்ரொஃபசர்னு சொன்னீங்க? காலேஜ்ல யூனிவர்சிட்டி, JNU. ஆ, தெரியும் தெரியும், இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தானே? என்ன சப்ஜெக்ட்? ஹிஸ்டரி. அப்போ வேர்ல்ட் வார் 1 எப்போ நடந்தது, பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ முடிஞ்சது, ஜலியன் வாலா பாக் எப்போ நடந்துச்சுன்னு குவிஸ் மாதிரி உங்களை கேட்டா டான் டான் பதில் சொல்லுவீங்களா? போதும், அப்பா சும்மா தமாஷ்க்கு சொன்னாங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நோ நோ, நாட் an issue. உங்க பொண்ணு நான் கொஞ்ச நேரம் வெளியே கூட்டு போலாமா? ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான். ஜஸ்ட் ஃபார் வாக். நாட் an issue. காஃபி ரெடியா? எதுக்குங்க அவளை தனியா அமிச்சீங்க? அவங்க எல்லாம் இருக்காங்க, காதல் விட போகுது. போய் அரை மணி நேரம் ஆச்சு, எனக்கு திக்கு 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 நடிச்சுக்குது. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணத்துல வர இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவளுக்கு மாப்பிள்ளைய முன்ன பின்ன கூட தெரியாது. தப்புதாம்மா, அனுப்பியிருக்க கூடாதுதான். மரமடைக்கு இப்பதான் புரியுது, என்ன பண்ண முடியும்? மாப்பிள்ளை பையனே கேக்குறான், மாட்டேன்னு சொன்னா நம்ம பட்டிக்காடு நினைச்சுக்கோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் நீங்க போய் கப்பல்லாம் ரெடி பண்ணுங்க, காஃபி கலந்துட்டு வரேன். வந்துற, நீ சீக்கிரம் வா. என்ன வேணா சொல்லு, டெல்லி டெல்லி தான். இந்த ஊர் நெய்ல ஸ்வீட் பண்ணா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எங்க போனாலும் தீனி தான். உங்க பிள்ளையும் அந்த பொண்ணு வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு எட்டு பாத்துட்டு வாங்க. அடாடாடாடா, என்னது இது? உங்ககிட்ட பெரிய தொண தொணப்பா போச்சே. அவன் என்ன ஸ்கூல் பையனா? நான் சொல்லியா போனா வந்துருவான். என்னமோ போங்க, நம்ம காலத்துல எல்லாம் இப்படியா பாத்துக்கிட்டோம்? சும்மா இருமா, உன் காலம் வேற, இந்த காலம் வேற. இப்போ யாரும் பொண்ணு கிட்ட தனியா பேசாம கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. நீ பேசாம சமோசா சாப்பிடு. ஏமா, அக்காவும் அந்த கையும் எங்க போயிருக்காங்க? இவ ஒருத்தி சும்மா இறங்கி. ஏய் குழந்தை, ஏன் திட்டுற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேச போயிருக்காங்கம்மா. ஜஸ்ட் மீட் பண்ணி ஹாஃப் an hour தான் ஆகுது, அதுக்குள்ள பேசிட்டு என்ன இருக்கும்? புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. இந்த படிக்கிற பழக்கம் யார்கிட்ட வந்தது? அப்பாவா? உங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். எதுக்கு சுத்தி ஒழிச்சு பேசிக்கிட்டேன்? நேராகவே கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சாப்பிடாம வச்சிருக்க, எடுத்துக்க. அங்கிள் ஜூஸ். தேங்க்ஸ். என்னடா அர்ஜுன், சாரி, இந்த கல்யாணம் நடக்காது.